திமுக கொடி இருக்கலாம், விசிக கொடி இருக்க கூடாதா? கொடி கம்பத்தை தொட்டா எவனா இருந்தாலும் வெட்டுவேன். லேடி தாசில்தாரை விரட்டிய விசிக பிரமுகர் வைரலாகும் வீடியோவால் அதிர்ச்சி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ளது ஆ வாசுதேவனூர் கிராமம். இந்த பகுதிக்கு கட்சித் தலைவர் திருமாவளவன் வருவதாக இருந்துள்ளது. இதையொட்டி விசிக கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஆ வாசுதேவனூர் பேருந்து நிறுத்தத்தில் விசிக கொடி கம்பத்தை நிறுவியுள்ளனர். கட்சித் தலைவர் திருமாவளவன் வரும்போது இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளும் வகையில் ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தது. முன்னதாக இந்த கொடி கம்பத்திற்கு அனுமதி கேட்டு சின்னசேலம் தாசில்தார் இந்திராவை விசிக்கவினர் அணுகியுள்ளனர். அப்போது அனுமதி தர முடியாது என இந்திரா மறுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது. அதற்கு, ஏன் தர முடியாது? அங்கு எல்லா கட்சி கொடியும் இருக்க ஏன் விசிக்க கொடி மட்டும் இருக்கக்கூடாது என கேள்வி எழுப்பியுள்ளனர். இதனால் தாசில்தாருக்கும் விசிக்கவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அங்கிருந்து அதிருப்தியுடன் கிளம்பிய விசிக்கவினர் கொடிக்கம்பம் நடும் பணிகளில் தீவிரமாகியுள்ளனர். இதை அறிந்து கொண்ட சின்னசேலம் தாசில்தார் இந்திரா ஆ வாசுதேவனூர் பேருந்து நிறுத்தத்திற்கு போலீசாருடன் வந்துள்ளார். உங்களுக்கு தான் நான் பெர்மிஷன் கொடுக்கலையே, அப்புறம் எதுக்கு கொடிக்கம்பம் நட்டுட்டு இருக்கீங்க என சூடாக கேள்வி எழுப்பியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த விசிக்கவினர், எல்லா கட்சி கொடியும் இங்க இருக்கு, திமுக கொடியும் இருக்கு, காங்கிரஸ் கொடியும் இருக்கு, விசிக்க கொடி வச்சா மட்டும் வந்துருவீங்களா என பதிலுக்கு பேசினார். இதெல்லாம் பேசக்கூடாது, கொடிக்கம்பத்தை உடனடியாக அகற்ற வேண்டும் என தாசில்தார் இந்திரா உத்தரவிட்டார். இதனால் கடும் ஆவேசமடைந்த விசிக்கவினர் மாவட்ட செயலாளர் தனப்பால் தலைமையில் அங்கு ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் தாசில்தார் இந்திரா கொடிக்கம்பத்தை அகற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்துள்ளார். அப்போது வாக்குவாதத்தில் ஈடுபட்ட விசிக்க மாவட்ட செயலாளர் தனப்பால் ஒருமையிலும் ஆபாசமாகவும் பொதுவெளியில் வைத்து தாசில்தார் இந்திராவை வசைப்பாடினார். உன்னை இங்க யார் வர சொன்னது? போமா வேலையை பார்த்துட்டு, நீ தான் அன்ஃபிட்னு சொல்லிட்டல, அப்புறம் ஏன் இங்க வர? எவன் வந்தாலும் கையை கால வெட்டுவேன், ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன் என கடுமையாக திட்டியதுடன் தகாத வார்த்தையில் பேசி பகிரங்கமாக மிரட்டல் விடுத்தார். இதனை தொடர்ந்து அங்கிருந்து வெளியேறிய தாசில்தார் இந்திரா சின்னசேலம் காவல் நிலையத்தில் இது தொடர்பாக புகார் அளித்தார். இதையடுத்து விசிக மாவட்ட செயலாளர் தனப்பால் உள்ளிட்ட விசிகவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தாசில்தார் இந்திராவின் புகாரின் அடிப்படையில் இரவோடு இரவாக விசிக கொடிக்கம்பம் அகற்றப்பட்டது. போலீசார் பக்கத்தில் இருக்கும் போதே பெண் தாசில்தாரை விசிக மாவட்ட செயலாளர் தனப்பால் பகிரங்கமாக மிரட்டிய வீடியோ சமூக ஊடகங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. சில மாதங்களுக்கு முன்புதான் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் போலீசாரை இழிவாக விமர்சித்ததாக அந்த மாவட்ட செயலாளர் மீது புகார் எழுந்தது. இது தொடர்பாக வீடியோ வெளியான நிலையில் அவரை சஸ்பெண்ட் செய்து அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் உத்தரவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் கலத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.